வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் மீனாட்சி ஆனந்த். வெல்கம் டு மை சேனல் அந்தி மந்தாரி. இன்னைக்கு நாம 11ஆம் வகுப்பு இயல் 2ல இருக்கிற ஐங்குறு நூறு பத்தி பார்க்க போறோம். கவிதை பேழை இயல் 2 ஐங்குறு நூறு நுழையும் முன் பார்க்கலாம். இல்லறத்தில் அன்பும் அரணும் சிறக்க வேண்டி தலைவன் பொன்னும் பொருளும் ஈட்ட வெளியூர் செல்வது பற்றி பல சங்க பாடல்கள் பேசுகின்றன. அதாவது இளர வாழ்வில் அன்பும் மரணம் சிறந்து விளங்குவதற்காக வீட்டின் தலைவனானவன் பொன்னும் பொருளும் ஈட்டுவதற்காக வேலை நிமித்தமாக வெளியூர் செல்வது வந்து பல சங்க பாடல்கள் இதை பற்றி பேசுகின்றன. மக்கள் வாழ்வோடு இயைந்த மலர்கள் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல் இது. அதாவது இந்த மலர்களானது மக்களோட வாழ்வில் கலந்து விட்டது. இந்த மலர்கள் வந்து தலைவனோட வரவை எப்படி தலைவிக்கு அறிவிக்கின்றதுங்கிற சொல்றதுதான் இந்த பாடல். ஆடுகம் விரைந்தே காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவள் தளவோடு பிடவு அலர்ந்து கவினி பூவணி கொண்டன்றால் புறவே பேரமர் கன்னி ஆடுகம் விரைந்தே. பேயனார் எழுதியிருக்காரு. அதாவது சொன்ன காலத்துக்கும் முன்பே வந்தேன், சொல்லாமல் சொல்லும் மலர்களை கண்டேன், அகன்ற கடைவிழி உடையவளே, காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவமாய் கொல்லைப்புறத்தில் கொட்டி கிடக்கும் பேரழகு பூக்களின் பாடலை கொண்டாடி மகிழ்வோம், விரைந்தோடிவா. இந்த பாடல் உணர்த்துகின்ற பொருள் என்னன்னா, இந்த காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இந்த மலர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பூக்கக்கூடிய பூக்கள், ஓகேங்களா. இந்த போது அப்படின்னா வந்து மொட்டு, அலர்ந்துன்னா மலர்ந்து, கவினா அழகாக அழகுற அந்த பொருள். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, தலைவனானவன் தன்னுடைய இல்லற வாழ்வில் இருந்து பொருளை ஈட்டுவதற்காக வெளியூருக்கு போகிறான், ஓகேங்களா. ஸோ அந்த வெளியூர் போகும்போது அந்த தலைவன் தலைவியிடத்தில் நான் இந்த காலத்தில் என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு திரும்பி விடுவேன்னு சொல்லிட்டு போறான். ஆனால் தலைவன் சொன்ன காலத்தை விட முன்பாகவே தன்னுடைய வேலைகளை விரைவாக முடித்து கொண்டு திரும்புகிறான். தான் விரைவாக வந்துட்டோங்கிறத தலைவிக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக அவன் வந்து தலைவியை தன்னுடைய தோட்டத்திற்கு அழைக்கிறான். அதாவது அழகிய மாலை நேரத்தில் முல்லை நிலத்தில் காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவம் ஆகிய மலர்கள் பூத்திருக்கின்றன. பெரிய அழகிய கண்களை உடையவளே, அப்பூக்களை பார்த்து மகிழ்ந்து ஆட விரைந்துவான்னு சொல்லி தலைவன் வந்து தலைவியை அழைக்கிறான். எதற்காக அந்த பூக்களை பார்த்து மகிழ்ந்து ஆட விரைந்துவான்னு சொல்றான்னா, அந்த பூக்கள் வந்து மழை காலத்தில் பூக்கக்கூடிய பூக்கள். இந்த தலைவன் வந்து மழைக்காலம் முடிந்துவிட்டு தான் திரும்புவேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கான். ஆனால் அந்த மழைக்காலம் முடிவதற்குள்ளாகவே நான் என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு திரும்பி விட்டேங்கிறத தலைவிக்கு உணர்த்துவதற்காக தலைவியை பூக்களை பார்த்து மகிழ்ந்து ஆடவான்னு சொல்றான். ஸோ தான் சீக்கிரம் தன்னுடைய வேலைகளை முடித்து வந்து விட்டேங்கிற அந்த செய்தியை தலைவிக்கு உணர்த்துவதற்காக மழைக்காலத்தில் பூக்கின்ற இந்த பூக்களை பார்த்து ஆடவான்னு சொல்றான். ஸோ சொன்ன காலத்திற்கு முன்பே வந்தேங்கிறத சொல்லாமல் சொல்வதற்காக இந்த மலர்களை காட்டி தலைவன் சொல்றான். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இவ்வளவுதாங்க இந்த பாடலின் 500 பாடலின் பொருள். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதே மாதிரி நாம இன்னும் நிறைய சாப்டர்ஸ் பார்த்துட்டு போறோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.